வேண்டிய ஒண்ணு. உன்னை விட மாட்டாண்டி. எவனந்தாங்கய்யா எஃப்ஐஆர் போட்டு உள்ள தள்ளு. ஆ மேடம் யார் சார்? ஹே யாரா நீ? நில்றா மேடம். யார் மேடம் நீங்க? இவ எதுக்கு உங்களை தரத்துறான் சார்? என் பேர் பூஜா, நான் ஒரு நியூஸ் சேனல்ல ரிப்போர்ட்டரா இருக்கேன். எங்க சேனலுக்காக ஸ்டூடெண்ட்ஸுக்கு ட்ரக்ஸ் சப்ளை பண்ற ஒரு கும்பல கவர் பண்ணி போலீஸ்ல ஹேண்ட் ஓவர் பண்ணோம். அதுல தப்பிச்ச ஒருத்தன் என்ன பழி வாங்கணும் தோணுது. இப்ப தப்பிச்சுட்டேன், வெளிய வந்து கொல்ல மாட்டேன். வெளிய விட்டாதான்டா. என்னடா செய்யற தொழில் போதும் இந்த தொழில். இதுல சவுலூர நீ உன்னை பார்த்த இடத்துல சூழ்நண்டா. மேடம் உங்க வீடு எங்க இருக்கு? பக்கத்துல சார், நான் போயிடுவேன். மேடம் நீங்க தைரியமான பொண்ணுதான், அதுக்காக ஏன் இப்படி ரிஸ்க் எடுக்கிறீங்க? ரிஸ்க் பார்த்தா இந்த மாதிரி ஆளுங்க எல்லாரையும் பார்த்துட்டு எப்படி சார் சும்மா இருக்க முடியும்? நீங்க கூட தான் இப்ப என்ன ரிஸ்க் எடுத்து காப்பாத்திருக்கீங்க. மேடம் இட்ஸ் மை டியூட்டி ரைட். அதே மாதிரி ஆஸ் ரிப்போர்ட்டரா இந்த மாதிரி ஆளுங்களை பத்தி மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது என்னோட டியூட்டி. நல்லா தான் பேசுறீங்க, ஆனா பேச்சு மட்டும் எப்பவுமே உங்களை காப்பாத்தாது மேடம். தெரியும் சார், உங்களை மாதிரி கடமை உணர்ச்சி மிக்க போலீஸ் ஆஃபீஸர்ஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு சார். உங்களை பேசி ஜெயிக்க முடியாது. பை தி பை, ஐம் ராம் எஸ்ஐ. ஹலோ, இவனை நான் பாத்துக்கிறேன். இவன் என்ன பண்ணனும் எனக்கு தெரியும். ரைட், நீங்க கிளம்புங்க. ஓகே. எக்ஸ்கியூஸ் மீ, ஒரு சின்ன அட்வைஸ், இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல நீங்க தனியா போக வேண்டாம். ஓகே, ஒன் செக். ஹலோ ஹலோ, கான்ஸ்டபிள் முருகேஷ். ஆமா சார். நீங்க ஒரு வேலை பண்ணுங்க முருகேஷ், நேதாஜி ரோடு இருக்குல்ல, ஃபிஃப்த் கிராஸ் ஸ்ட்ரீட் உடனே வாங்க. யா இமீடியட். ஓகே சார். மேடம் கான்ஸ்டபிள் முருகேஷ் ஒருத்தர் வருவார், அவரோட நீங்க ஹோட்டலில் போயிடுங்க. இவன் நான் பாத்துக்கிறேன். என்னடா ஓரா துள்ற, ஸ்டேஷனுக்கு வா. நான் ரொம்ப தேங்க்ஸ் சார். பரவாயில்லம்மா, நான் அப்போ கிளம்புறேன். மறுபடியும் அந்த ரவுடி பசங்க தகராறு பண்ணாங்கன்னா ஐயாவுக்கு ஃபோன் பண்ணுங்க. பட்டுமா? ஓகே சார். பூஜா, என்னம்மா பூஜா இது? இந்த நேரத்தில் ஒரு போலீஸ்காரன் கொண்டு வந்து உன்னை வீட்டில் விட்டு போறான். அந்த ரவுடிங்க வந்து மறுபடியும் கலாட்டா பண்ணான்னா எனக்கு ஃபோன் பண்ணு அப்படின்னு வேற சொல்லிட்டு போறான். என்ன நடக்குதுங்க, எனக்கு ஒன்னும் புரியல. என்னமா பூஜா, ஏதாவது பிரச்சனையா? கேக்குறேன்ல சொல்லேண்டி. மா ஒண்ணுமே இல்லம்மா, சிட்டி கவுண்டர்ல போதை பொருள் விக்கிற கும்பல் ஒண்ணு இருந்தது. அவங்க ஆக்டிவிட்டிஸ் எல்லாத்தையும் கவர் பண்ணி போலீஸ்ல ஹேண்ட் ஓவர் பண்ணோம். அதுல தப்பிச்ச ஒருத்தன் என்ன பழி வாங்குறதுக்காக துரத்துனான். அந்த நேரம் பார்த்து அந்த ஏரியால ரவுண்ட்ஸ் வந்துட்டு இருந்த எஸ்ஐ ராமனு ஒருத்தர் என்ன சேஃப் கார்டு பண்ணி கான்ஸ்டபிளோட வீட்டுக்கு அனுப்பி வச்சாரு. அவ்வளவுதான் பா. என்னமா பூஜா இது? எவ்வளவு பெரிய ஆபத்துல தப்பிச்சு வந்திருக்க, எதுவுமே நடக்காத மாதிரி சர்வ சாதாரணமா பதில் சொல்லிட்டு இருக்க. போலீஸ் வந்ததுனால தப்பிச்ச, இல்லனா என்ன ஆயிருக்கும்? இந்த மாதிரி கேங்கோட எல்லாம் உனால மோத முடியுமா பூஜா? ஏமா இப்படி மோசமான ஆட்களோட எல்லாம் பிரச்சனை வச்சுக்கிற? அப்பா என்னப்பா தெரியாத மாதிரி கேக்குறீங்க, என் வேலை அப்படிப்பா. சில விஷயங்கள சந்திச்சுதானே ஆகணும். உயிரை பணைய வைக்கிற இந்த வேலையெல்லாம் தேவையில்லை, விட்டு தொலைக்க வேண்டியதானே. நீ வேலை இல்லைன்னு வச்சுக்கோ, இன்னைக்கு உனக்கு வந்த ஆபத்து நாளைக்கு நம்ம குடும்பத்துக்கும் சேர்ந்து வரும். இது தேவையா? நிறுத்துறியா? சும்மா அப்படியே ஓவரா பயமுறுத்தாத ராஜா. அவன் ட்ரக் வித்து தப்பு, ஒரு ரிப்போர்ட்டரா இருந்து அதை நான் கவர் பண்ணலனா அது அதை விட பெரிய தப்பு. அதான் பண்ண. உலகத்துல தப்பு நடக்கிறது யாருக்கு தாமா தெரியாது? எல்லாருக்கும் தெரியும் தான். ஆனா அதை பாக்குறவன் எல்லாம் அவன் தம்பாட்டுக்கு போய்கிட்டே தான் இருக்கான். உனக்கு மட்டும் ஏமா இப்படி ஒரு அக்கறை? ஏன்பா நமக்கு என்ன போச்சுன்னு எல்லாருமே ஒதுங்கிட்டு அந்த பிரச்சனையை எப்படிப்பா சால்வ் பண்றது? ஒரு பிரச்சனையை சால்வ் பண்ணா அதை ஃபேஸ் பண்ணி தானே ஆகணும், விலகி போக கூடாதுல. நீ 1000 தான் சொல்லுமா, என் மனசுக்கு அது சரியா படல. ஏதோ கடவுள் புண்ணியத்துல போலீஸ்காரன் வந்ததால நீ தப்பிச்ச, இல்லைன்னா எல்லா நேரத்திலையும் துணைக்கு போலீஸ் வந்து நிக்குமாம்மா. உனக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா என்னால தாங்க முடியாதுமா. உன்னையும் உங்க அக்காவையும் ஒரு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்குற வரைக்கும் உங்களை கண்ணும் கருத்துமா பாத்துக்க வேண்டியது எங்க பொறுப்பு கடமை இல்லையாம்மா. நீ சொல்றதெல்லாம் கேட்கும்போது உன்னை நினைச்சு ஒரு பக்கம் பெருமையா இருந்தாலும்
இன்னொரு பக்கம் ரொம்ப பயமா இருக்குமா பூஜா? அப்பா, என் பக்கம் நியாயம் இருக்கு, என் தொழில் மேல நம்பிக்கை இருக்கு, தைரியம் இருக்கு. நீங்க எதுக்குப்பா கவலைப்படுறீங்க? எல்லாத்துக்கும் மேல சப்போர்ட் பண்றதுக்கு போலீஸ் இருக்கு. அந்த கும்பலை பிடிச்சி அவங்கள கூண்டோட உள்ள தள்ளிடுவாங்க, எந்த பிரச்சனையும் ஆகாது. ஓகே அம்மா, நான் குளிச்சுட்டு வரேன், சாப்பாடு எடுத்து வைங்க, ரொம்ப பசிக்குது. உங்களுக்கு என்ன இவ பாட்டு சொல்லிட்டு போறா? கவலையெல்லாம் நமக்கு தானே. என்னடா, அட்லீஸ்ட் அண்ணனுக்கு பயப்படினாலும் பயப்படுற மாதிரி நடிக்கலாம்ல. டேடே, அவ எதுக்குடா என் முன்னாடி நடிக்கணும்? மூணாவது மனுஷன் முன்னாடி நடிச்சாலும் பரவாயில்ல. ஆமா, உன் பங்குக்கு நீ என்ன இன்சல்ட் பண்ணியா? சரி சரி, எனக்கு ஒரு உருண்டை குடுமா. தராதீங்களா? இப்பதான் அவரு நாலு ரவுடிங்களை தூக்கி போட்டு மெச்சிட்டு வந்திருக்காரு. அவரோட சின்ன குழந்தை இல்ல. என்னடா உன் தங்கச்சி என்ன சொல்றா? அவளுக்கு ஒரு பக்கம் மாப்பிள்ள பாத்துக்கிட்டே கொஞ்சம் பொறு. நம்ம தரகர் சுப்பிரமணியம் வந்திருந்தாரு, ஒரு போட்டோவை கொடுத்து காமிச்சாரு. அவங்க அப்பா பேரு கணேசனா, மெஸ் வச்சு நடத்திக்கிட்டு இருக்காராம். அந்த பொண்ணு டீச்சரா வேலை பாக்குதுன்னு சொன்னாரு. நான் வந்து முதல்ல என் பொண்ணு கல்யாணம் முடியட்டான், அதுக்கப்புறம் பையனுக்கு பாக்கலாம்னு சொல்லிட்டேன். சரின்னு போயிட்டாரு. திரும்பவும் வந்தாரு. வந்து அந்த பொண்ணுடைய தம்பிக்கு செவ்வாய் தோஷமா, உங்க பொண்ணுக்கும் செவ்வாய் தோஷம் தானே, பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுத்துக்கலாமேன்னு சொன்னாரு. எனக்கும் அந்த இடம் நல்லதாதான் பட்டுச்சு. நீ என்னடாப்பா சொல்ற? மாப்பிள்ளைய இவளுக்கு பிடிச்சிருக்கா? முதல்ல உனக்கு பொண்ணு பிடிச்சிருக்கான்னு பாரு. அம்மா, இவ விருப்பம் தான் எனக்கு முக்கியம். டேய், எனக்கு உங்க ரெண்டு பேர் விருப்பம் தான் முக்கியம். சரி சரி, போட்டோ பாரு. எதுக்கு சண்டை போட்டுறீங்க? அம்மா, பையன் போட்டோ மாதிரி. ஏய், உன் வேலை தானா? குறி கொடு, கொடு குறி. ஏய் குறி, இந்த ஏய் குறி, குறி சும்மா இருடா. ஏய் குறி, குறி இந்த குறி. சண்டை போட்டுக்குவீங்களா என்னப்பா? வாய் அடிச்சு போய் நிக்கிற. பொண்ணு பிடிச்சிருக்கா? ஆ, ஓகேம்மா, உங்க இஷ்டம். ஏம்மா, உனக்கு மாப்பிள்ள பிடிச்சிருக்கா? அம்மா, இவளை பார்த்தா மாப்பிள்ளைய பிடிக்கலன்னு நினைக்கிறேன். எனக்கு பிடிச்சிருக்கு. பாத்தியா? அப்போ உங்க ரெண்டு பேருக்கு சமாதானம் சம்மந்தி வீட்டுல சொல்லிட்டுமா? இருங்கம்மா. என்ன சம்மந்தம் சொல்லிடலாமா? போங்க. என்ன அப்படி ஆளை விழுங்குற மாதிரி பாக்குற? கண்ணு தோண்டிடுவேன். எனக்குன்னே பிறந்து வந்தியா? என்ன உனக்கு பிடிச்சிருக்கா? மணி அடிக்குது. அப்ப உனக்கு என்ன பிடிச்சிருக்கு? ஆனா உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐ லவ் யூ டா. மேடம், இவளால எல்லா பசங்களுமே கெட்டு போயிடுவாங்க. ஒழுங்கா படிக்கிறது இல்ல, ஹோம்வொர்க் சொன்னா செய்யறது இல்ல. எல்லாத்துக்கும் மேல ப்ராகிரஸ் கார்டுல பேரண்ட்ஸ் கிட்ட சைன் வாங்கிட்டு வர சொன்னா இவளே சைன் பண்ணி கொண்டு வந்திருக்கா. ஐஸ்வர்யா, இந்த ஸ்கூல்ல ஓ மேல மட்டும்தான் இவ்வளவு கம்ப்ளைண்ட் வருது. உன் கிளாஸுக்கு வர எல்லா டீச்சரும் தனித்தனியா கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க. நீ நாளைக்கு ஸ்கூலுக்கு வரும்போது உன் பேரண்ட்ஸோட தான் வரணும். ஹெச்எம் நான் சொன்னதா சொல்லி அவங்கள கூட்டிட்டு வா. புரியுதா? இன்னைக்கு நீங்க என் கூட ஸ்கூலுக்கு வரணும்ப்பா? இல்லம்மா, என்னால வர முடியாதுமா, அப்பாக்கு முக்கியமான மீட்டிங் இருக்கு.
இல்லப்பா, எச்எம் பேரண்ட்ஸோட வரணும்னு சொல்லிருக்காங்க. அப்பா ஃப்ரீயா இருக்கும்போது வரேன். ஓகே அப்பா. அப்பா கண்டிப்பா இன்னைக்கு கூட்டிட்டு வர சொல்லிருக்காங்கப்பா. ப்ளீஸ் பா, வாங்க பா. பேரண்ட்ஸ் தானே கூட்டிட்டு வர சொல்லிருக்காங்க. அம்மாவை கூட்டி போ. ஏப்பா, அவ எனக்கு மட்டும் தான் பொண்ணா, உங்களுக்கு இல்லையா? எனக்கு ஆபீஸ்ல நிறைய வர்க் இருக்குமா. அப்படினா என்ன, நான் எந்த வேலையும் இல்லாம இருக்கேன்னு சொல்றீங்களா? கம் ஆன் நந்தினி, ஐ டிட்ன்ட் மீன் தட். ஏன் எப்போ நான் ஒன்னு சொன்னா நீ ஒன்னு சொல்லிட்டு இருக்க? நீங்க எது பேசினாலும் உள்ள அர்த்தத்தோட பேசுறீங்களே. ஐஷுவ ஸ்கூலுக்கு கூட்டி போன்னு சொன்னா அது தப்பா? ஏ, அவளை நீங்க கூட்டிட்டு போங்கன்னு சொன்னது தப்பா? நந்தினி நந்தினி, எனக்கு 18 வேலை இருக்கு, குடும்ப விஷயங்கள நீ தான் பாத்துக்கணும்னு ஏற்கனவே சொல்லிருக்கல. ஏன் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற? ஏ பொண்டாட்டி, நான் இழுச்சவாயா? நான் என்ன உங்க அடிமையா? ஏ அப்ப நான் இழுச்சவாயினா? நீங்களா இழுச்சவாய்? இப்ப அப்படிதான் நீ பேசிட்டு இருக்க? பொண்டாட்டி கிட்ட ஆசையா ரெண்டு வார்த்தை கூட பேச தெரியாத ஜட நீங்க. ஜட யார பார்த்த ஜடன்னு சொல்றேன்? என்ன பார்த்த ஜட மாதிரி தெரியுது சொல்றேன். நந்தினி ஸ்டாப் இட், தேர்ஸ் எ லிமிட் ஃபார் எவரிதிங். பணம் சம்பாதிக்க மட்டும் தான் தெரியும். இருக்கலாம், பணம் சம்பாதிச்சா தான் வீட்ல நிம்மதியா இருக்க முடியும், அத மறந்துறாத. உங்களுக்கு பொண்டாட்டினா என்ன தெரியாது, புள்ளனா என்ன தெரியாது. ஆமா, அப்படியே வச்சுக்கோ. தெரிஞ்சதெல்லாம் பணம் 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 மட்டும் தான். உனக்கு பயமா இல்ல? எங்க டீச்சர் உன்னை விட பயங்கரமா இருப்பாங்க, அவங்கள பத்தி நான் பயப்பட மாட்டேன், உனக்கு பயப்பட போறேன். அம்மா, எந்த ஸ்கூல் நீ? அம்மா, இதுல என்ன எழுதிருக்க? உனக்கும் படிக்க தெரியாதா? குடு. சரி, எதுக்கு படிக்கணும் தெரியல. எங்க அப்பா அம்மா மிஸ் எல்லாரும் படிக்க சொல்வாங்க. அப்ப ஸ்கூலுக்கு போ. இங்க எதுக்கு உட்கார்ந்திருக்க? ஸ்கூலுக்கு போனா எச்எம் திட்டுவாங்க. அது என்ன டப்பா? தண்ணி கொஞ்சம் கூட. உனக்கு இந்த மாதிரி வாட்டர் பாட்டில் இல்லையா? எனக்கு இதெல்லாம் யாரு வாங்கி கொடுப்பா? யாருமே இந்தியா? யாரும் இல்ல. தாத்தா கூட இல்ல. நான் ஒருத்தன் தான். எங்க தாத்தா தான் எனக்கு எல்லாமே செய்வாரு. சரி, அந்த கூடல என்ன டப்பா? லஞ்ச். சாப்பாடா? ஆமா. உனக்கு பசிக்குதா? இரு.
அந்த பேக்ல என்ன வச்சிருக்க? உன் பேக்ல என்ன வச்சிருக்க? பேப்பர். என் பேக்ல books. அதுவும் பேப்பர் தானே? அத எனக்கு கொடுக்கறியா? உனக்கு வேணுமா? இந்த பேப்பர் வச்சு நீ என்ன பண்ண போற? நீ இந்த பேப்பர் படிச்சா உனக்கு மார்க் கொடுப்பாங்க. நான் இதை கொண்டு போய் கடையில் கொடுத்தா எனக்கு துட்டு கொடுப்பாங்க. ஆமா, இந்த செயின் தங்கமா? இன்னைக்கு சரியான மேட்டர் மாட்டிருக்கு. தாஸ்மார் யார் யானி வந்துட்டாயா? ஐஸ்வர்யா, ஸ்கூலுக்கு போகாம இங்க என்ன பண்ணிட்டு? ஆமா, யார் அந்த ஆளு? தெரியாது. தெரியாத ஆளுகிட்ட எல்லாம் இங்க உட்காந்து என்ன பேச்சு வேண்டியிருக்கு உனக்கு? வா, ஸ்கூலுக்கு போலாம். நான் வரல. ஏன்? ஸ்கூலுக்கு வந்தா மிஸ் என்ன அடிப்பாங்க. அதெல்லாம் அடிக்க மாட்டாங்க. வா, என் கூட வா. இல்ல, நேத்தே எச்சம் பேரண்ட்ஸோட தான் ஸ்கூலுக்கு வரணும்னு சொன்னாங்க. எங்க அப்பா அம்மா கிட்ட போய் பேச போனா அவங்க ரெண்டு பேர் சண்டை போட்டுக்கிறாங்க. சரி, நீ என் கூட ஸ்கூலுக்கு வா, அங்க போய் எல்லாத்தையும் பேசிக்கலாம். வாட்ச்மேன், குழந்தைகளை கவனிக்கிறது இல்லையா? ஏன் மேடம், கவனிச்சுட்டு தானே இருக்கேன். இல்லையே, இந்த குழந்தை ஸ்கூலுக்குள்ள வந்திருக்கு, திரும்ப வெளியில போயிருக்கு. வெளியில போற குழந்தையை எங்க போற, என்ன ஏதுன்னு விசாரிக்கிறது இல்லையா? இந்த குழந்தை உள்ள போனது தெரியும் மேடம், எப்ப வெளியே போச்சுன்னு தெரியல. இந்த குழந்தை வேற சுட்டி மேடம். நான் தண்ணி குடிக்க போயிருந்தேன், அப்ப கூட அது போயிருக்கலாம் மேடம். நான் பாத்துருந்தேன்னா நிச்சயமா விட்டுருக்க மாட்டேன் மேடம். இனிமே இந்த மாதிரி தவறு நடக்காம பாத்துக்கிறேன். என்ன மன்னிச்சிருங்க மேடம். இத பாருங்க வாட்ச்மேன், இனிமேலாவது கொஞ்சம் கவனமா இருங்க. நான் பார்த்ததுனால சரியா போச்சு. இல்லனா இவ ஸ்கூலுக்கும் வராம வீட்டுக்கும் போகாம தான் இருந்திருப்பா. ஸ்கூலுக்கு தானே குழந்தைய அனுப்பிச்சிருக்கோம். இப்ப குழந்தை எங்கன்னு அவங்க பேரண்ட்ஸ் கேட்டா என்ன பதில் சொல்றது? சாரி மேடம், இனிமே இந்த குழந்தை மேல மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கிறேன் மேடம். சரி, வா போல. இனிமே இந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாது சரியா? குட் மார்னிங். குட் மார்னிங். எங்க உங்க வீட்டோட ஃபோன் நம்பர் சொல்லு. எனக்கு தெரியாது. ஸ்கூல் டைரி இருக்குல்ல, அதை எடு. ஹலோ, நான் ஐஸ்வர்யாவோட டீச்சர் பேசுறேன். நீங்க அவளோட ஃபாதரா? இல்லங்க, ஐஸ்வர்யாவோட தாத்தா பேசுறேன். ஓ, அவளோட பேரண்ட்ஸ் யாரையாவது கூப்பிட முடியுமா? அவங்க இல்ல, வெளியில போயிருக்காங்க. ஏம்மா இருக்கா கேக்குறீங்க? இல்ல, அவளோட பேரண்ட்ஸ் கிட்ட அர்ஜென்ட்டா நேரடியா பேச சொல்லி எங்க ஹெச்எம் சொல்லிருந்தாங்க. ஐஸ்வர்யா கிட்ட கேட்டா அவளோட பேரண்ட்ஸ் வரமாட்டாங்கன்னு சொல்றா. நீங்களாவது கொஞ்சம் நேர்ல வர முடியுமா? ஓ எஸ், கண்டிப்பா வரங்க. தேங்க் யூ, தேங்க் யூ சோ மச். வச்சிரேன்.